புஷ்கரம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புனித நதிகளில் நடைபெறும் கும்பமேளா. மகா புஷ்கரம் என்பது 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா. பிரம்மாவின் கையில் உள்ள தீர்த்தம் புஷ்கரம் எனப்படும். குரு பகவான் கடும் தவமிருந்து பிரம்மாவிடம் இருந்து இதை பெற்றார். நம் நாட்டில் உள்ள முக்கியமான 12 நதிகள் 12 ராசிகளுக்குரியவைகளாக சொல்லப்பட்டுள்ளன. அதன் விவரம் வருமாறு: மேஷம் கங்கை, ரிஷபம் நர்மதை, மிதுனம் சரஸ்வதி, கடகம் யமுனை, சிம்மம் கோதாவரி, கன்னி கிருஷ்ணா, துலாம் காவிரி, விருச்சகம் தாமிரபரணி, தனுசு சிந்து, மகரம் துங்கபத்ரா, கும்பம் பிரம்மநதி, மீனம் பிரணீதா. குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசிக்குரிய நதியில் பிரம்ம புஷ்கரம் தங்கியிருக்கும். அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் தமது தேவியருடன் அந்த நதியில் தங்கியிருப்பார். இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்கள் மற்றும் நதி தேவதைகளும் அந்த நதியில் தங்கியிருப்பார். நதிகள் எல்லாம் தெய்வீகம் வாய்க்க பெற்றவைகள் என்று கருதுவது நம் நாட்டு ஐதீகம் ஆகும். இயற்கையாக அமைந்த நீர்நிலைகளில் தெய்வத்தன்மை உண்டு. அதில் மகிமை காண்பவர் அதனுள்ளே கடவுள் உறைந்திருப்பதை உணர்கின்றனர். தென் தமிழக நதிகளில் தெய்வ சுரூபமாக விளங்குவது தாமிரபரணி. சிவபெருமான் அகத்தியரை தென்னாடு செல்க என கட்டளையிட்ட போது அகத்தியர், அது தமிழ்நாடு, தமிழ் பாஷை தனக்கு தெரியாது, ஆதலின் அதை தமக்கு உணர்த்துக என சிவபெருமானிடம் கேட்டார். உடனே தம் அருகே அவரை அமர வைத்து தமிழை கற்றுக் கொடுத்தார் ஈசன். ஈசனிடம் தமிழை கற்றுக்கொண்டு பொதிகை மலையில் வந்து அமர்ந்தார் அகத்தியர். அவர் முன் சூரிய பகவான் தோன்றி தமிழ் இலக்கணங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் முதல் தமிழ் சங்கத்தின் முதல்வராயிருந்து தமிழை வளர்த்தார் அகத்தியர். அகத்தியர் ஸ்நானம் செய்யும் பொருட்டு சிவபெருமான் பொதிகை மலையில் ஒரு நதியை உருவாக்கி அதை அவருக்கே தானமாக கொடுத்தார். தாம்பிர வர்ணத்தில் இருந்ததால் அந்நதிக்கு தாம்பிர வர்ணி என்று முதலில் பெயர் சூட்டப்பட்டது. காலப்போக்கில் அது தாமிரபரணி என்றாயிற்று. அகத்தியருக்காக ஈசனால் உருவாக்கப்பட்டு வற்றாத ஜீவ நதியை ஓடிக்கொண்டிருக்கும் இந்நதிக்கரையில் ஏராளமான திருக்கோவில்கள் உள்ளன. பாபநாசம் முதல் புன்னை காயல் வரை இந்நதிக்கரையில் மொத்தம் 143 படித்துறைகள் அமைந்துள்ளன. இப்புனித நதிக்கரையில் அமைந்துள்ள நெல்லை குறுக்குத்துறை படித்துறையில் 12/10/2018 அன்று மகா புஷ்பகர திருவிழா இந்து மடாதிபதிகளால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. திரு கணித பஞ்சாங்கப்படி விருச்சக ராசியில் 11/10/2018 அன்று இரவு 7:20 மணிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். மறுநாள் 12/10/2018 அன்று தாமிரபரணி புஷ்கரம் ஆரம்பம். 23/10/2018 அன்று புஷ்கரம் பூர்த்தியாகும். மொத்தம் 12 நாட்கள் இந்த விழா நடக்க இருக்கிறது. இந்த 12 நாட்களும் 12 ராசிகளை குறிப்பதாகும். அதன் விவரம் பின்வருமாறு: 12/10/2018 வெள்ளிக்கிழமை அன்று விருச்சகம், 13/10/2018 சனிக்கிழமை அன்று தனுசு, 14/10/2018 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகரம், 15/10/2018 திங்கட்கிழமை அன்று கும்பம், 16/10/2018 செவ்வாய்க்கிழமை அன்று மீனம், 17/10/2018 புதன்கிழமை அன்று மேஷம், 18/10/2018 வியாழக்கிழமை அன்று ரிஷபம், 19/10/2018 வெள்ளிக்கிழமை அன்று மிதுனம், 20/10/2018 சனிக்கிழமை அன்று கடகம், 21/10/2018 ஞாயிற்றுக்கிழமை அன்று சிம்மம், 22/10/2018 திங்கட்கிழமை அன்று கன்னி, 23/10/2018 செவ்வாய்க்கிழமை அன்று துலாம். ஒவ்வொருவரும் தமது ஜென்ம ராசிக்குரிய தேதி கிழமையில் நீராடுவதால் முழு பலன் கிட்டும். குடும்ப தலைவரோடு தொலை தூரத்தில் இருந்து நீராட வருகின்றவர்கள் குடும்ப தலைவரின் ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசிக்குரிய நாள் கிழமையில் நீராடினாலே போதும், அது குடும்பம் முழுவதும் பிரகாசத்தை கொண்டு வரும். 12 நாட்களிலும் தொடர்ந்து நீராடுவது இந்தியாவில் உள்ள அனைத்து புனித நதிகளிலும் நீராடுவதற்கு சமம். தானம் கொடுத்தல். இந்த 12 நாட்களிலும் தாமிரபரணி கரையில் தானம் செய்வது சிறப்பு. தானங்களுக்குள் கோதானம் பரம தர்மம் எனப்படும்.
நல்ல பசுவை தானம் செய்வதால் மோட்ச சித்தி உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிரார்த்தம், அதாவது திதி கொடுத்தல். இந்த 12 நாட்களிலும் தாமிரபரணி நதிக்கரையில் நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் கொடுப்பது சிறந்ததாகும். இதனால் பித்ருதோஷம் விலகி உங்கள் வாழ்வு பொலிவும் வலிவும் பெறும். பாபநாசம் முதல் புன்னைக்காயல் வரை உள்ள எந்த படித்துறையிலும் புனித நீராடலாம், தானம் செய்யலாம், சிரார்த்தம் கொடுக்கலாம். நீராடல் விதிகள். நீராட போகிறவர்கள் செருப்பு போட்டுக்கொண்டும் குடை பிடித்து கொண்டும் செல்லக்கூடாது. நதிக்கரையில் உள்ள மண்ணை எடுத்து தன் உடம்பில் பூசிக்கொண்டு நதியை வணங்கி அதனுள் இறங்க வேண்டும். சிகப்பு, கருப்பு, நீல நிற வஸ்திரம், தலைப்பு இல்லாத வஸ்திரம், ஓரத்தில் நீலக்கரை கருப்பு கரை போட்ட வஸ்திரம் இவைகளை உடுத்தி கொள்ளக்கூடாது. புனித குளங்களில் நீராடும் போது சூரிய பகவானுக்கு எதிர்முகமாக நின்று நீராட வேண்டும் என்பது விதி. ஆனால் புனித நதிகளில் நீராடும் போது நதியின் பிரவாகத்திற்கு எதிர்முகமாக நின்றே நீராட வேண்டும். முதுகை காட்டக்கூடாது. நதியில் உள்ளம் குளிர குடைந்து 3 முறை முழுகி எழ வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஹரி ஹரி என்று சொல்ல வேண்டும். ஆண்கள் அரங்கான் கயிறு இல்லாமல் நீராடுதல் கூடாது. அரங்கான் கயிற்றில் வேஷ்டியை கட்டி கொண்டும் நீராடக்கூடாது. இது வேஷ்டி இல்லாததற்கு சமம். பெண்கள் தலைமுடியை முன்புறம் போட்டுக்கொண்டு நீராட வேண்டும், பின்புறம் போடக்கூடாது. நீராடும் போது எச்சிலை காரி உமிழ்வதும் சிறுநீர் கழிப்பதும் பாவ செயலாகும். நதியினுள் ஈர துணிகளை பிழியக்கூடாது. கரைக்கு வந்தே பிழிய வேண்டும். நீரிலிருந்து வெளியே வந்து தலைமயிர்களை உதறக்கூடாது. நீராடி முடித்தவுடன் காய்ந்த வஸ்திரத்தை மேலே சுற்றி கொண்டு ஈர வஸ்திரத்தை கீழாக விட வேண்டும். மேலாக எடுத்து போடக்கூடாது. நெற்றியில் கோபி சந்தனம் பூசிக்கொண்டு நதியை மீண்டும் ஒருமுறை வணங்கி முடிக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பு 4 நாழிகைகள் அருணோதய காலமாகும். இந்த 96 நிமிட காலத்தில் நீராடுவது மிக மிக புண்ணியமாம். திருமணமாகாத ஆண் பெண்கள் அதிகாலை வேளையில் நீராடினால் மட்டுமே நற்பலன் கிட்டும். திருமணமானவர்கள் அதிகாலை மதியம் ஆகிய 2 வேளைகளிலும் நீராடலாம். சந்நியாசிகள் அதிகாலை மதியம் சூரிய அஸ்தமனம் ஆகிய 3 வேளைகளிலும் நீராடலாம். தாமிரபரணி கரையில் உள்ள குருஸ்தலங்கள். திருக்குறுக்கூர் நவ திருப்பதிகளுக்குள் ஒன்றான இந்த ஸ்தலம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் பாயும் தாமிரபரணி பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் அவதரித்த பெருமை இந்த ஸ்தலத்திற்கு உண்டு. அவர் 11 பாசுரங்கள் பாடி மங்களா சாசனம் செய்துள்ளார். குருவின் அம்சமாக ஆதிநாத பெருமாள், ஆதிநாத வள்ளி இங்கே அமர்ந்துள்ளனர். முரப்ப நாடு. தாமிரபரணி கரையில் உள்ள நவ கைலாயங்களுக்குள் ஒன்றான இந்த ஸ்தலம் தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடு அருகில் உள்ளது. இங்கே கைலாசநாதர் குருவின் அம்சமாக அமர்ந்துள்ளார். மகா புஷ்கர புண்ணிய நாட்களில் இவ்விரு ஸ்தலங்களிலும் நீராடுவது அதிக மகிமையானது. குருதோஷம் நீங்க நவ கிரகங்களில் குரு பகவானை புத்திர காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறும். புத்திர உற்பத்திக்கு காரணான கர்த்தர் இவரே. குரு பகவானின் அனுகிரகம் நிரம்ப பெற்ற இவ்விரு ஸ்தலங்களிலும் தாமிரபரணியில் புனித நீராடினால் புத்திர பேறு கிட்டுவது நிச்சயம். குரு திசை குரு புத்தி நடப்பில் உள்ளவர்கள் மற்றும் குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு முன்னேற இயலாத நிலையில் இருப்பவர்கள் இங்கே வந்து நீராடினால் மல்லிகை முல்லை போல மணக்கும் வாழ்வு. புஷ்கர நீராடலால் புது வாழ்வு புஷ்பிக்கும். அதற்கு இப்போதே ஆயத்தமாவீர். வேணும் சுபம்.